அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ காலை எழுந்தவுடன் அந்த கருவறை, ஏனென்றால் வீடு என்பது ஒரு ஆலயம். ஒரு ஆலயம் என்று சொன்னால் அங்கு ஒரு கருவறை இருக்கிறது, ஒரு பள்ளியறை இருக்கிறது. அதே மாதிரி வீடு என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்திலேயும் ஒரு கருவறை இருக்கிறது, ஒரு பள்ளியறை இருக்கிறது. கருவறை என்று சொன்னால் அது சமையலறை, பள்ளியறை என்று சொன்னால் அது படுக்கையறை. அப்போ நமது வீட்டில் வீடு மட்டும் சுத்தமாக இருக்கக்கூடாது, கருவறை என்று சொல்லக்கூடிய சமையலறையும் சுத்தமாக இருக்க வேண்டும், படுக்கையறை என்று சொல்லக்கூடிய படுக்க அறையும் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பத்தான் அங்க வாழக்கூடிய ஆன்மா சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கும். அப்ப காலை எழுந்தவுடன் முதல் வேளை உடல் தூய்மை, மன தூய்மை பண்ணிக்கிட்டு கருவறை என்று சொல்லக்கூடிய சமையல் கூடத்துக்கு நுழைய வேண்டும். நுழைவதற்கு முன்பு ஒரு சிறிய விளக்கு ஏற்ற வேண்டும். இது விளக்கு என்பது வழிபாட்டுக்காக இல்ல, அங்கு ஒரு செயல் நடைபெறுவதற்காக. அப்ப இந்த விளக்கு ஏற்றதனுடைய தத்துவம் என்ன? எதற்காக ஒரு விளக்கு ஏற்ற சொல்கிறார்கள் என்று கேட்டால், ஒரு பொதுவாகவே அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய ஒரு ஒரு கடவுள் யார்? அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவர். அந்த சிவாலயங்கள் மட்டும் வீட்டிற்கக்கூடிய தெய்வங்கள் என்ன? வேற எங்கேயுமே இருக்காது. அதை விட முக்கியம் சூரியன் நவகிரகங்கள் எங்க இருக்கோ சிவாலயங்கள் தான் விற்றிருக்கோ. அப்போ ஒரு விளக்கை ஏற்றுவதன் வாயிலாக ஒரே இடத்துல நவ கிரகங்களையும் வழிபடுவதற்கு சமமாகும். அது எப்படி? ஒரு விளக்கை ஏற்றுவதன் வாயிலாக நவ கிரகங்களை எப்படி வழிபடுவதற்கு சமமாகும் என்று கேட்டால், நம்மளுடைய முன்னோர்கள் இந்த விளக்கினுடைய தத்துவத்திற்கு நவ கிரகங்களையும் இணைத்து கூறியிருக்கிறார்கள். அந்த விளக்கு என்பது அகல் விளக்காக இருக்க வேண்டும். விளக்கு என்பது அகல் விளக்காக இருக்க வேண்டும். அந்த அகல் விளக்கு என்பது மண்ணினால் செய்யப்பட்டது. அந்த மண் என்பது சூரிய பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மண்ணினால் செய்யப்பட்ட அகல் விளக்கு சூரிய பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. அதில் இருக்கக்கூடிய திரவம், சந்திர பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. அதில் வைக்கக்கூடிய அந்த இலவ பஞ்சு போன்ற திரி புதன் பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. அந்த பஞ்சு திரியில பத்த வச்ச உடனே ஒரு ஜுவாலை வருகிறது அல்லவா, அது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. அந்த ஜுவாலையின் நடுவுல நல்ல மஞ்ச கலர்ல எரிந்து கொண்டே இருக்கும் அல்லவா, அது குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. அந்த ஜுவாலையை பத்த வைத்த உடனே அந்த இடம் பிரகாசம் அடையும் அல்லவா, அது கேது பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. அந்த ஜுவாலையினுடைய பிம்பம் விளக்குக்கு கீழே விழுகிறது அல்லவா, அது ராகு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. அந்த திரி கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே வருது அல்லவா, அது சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. கடைசியாக எரிந்து அந்த திரி கரியாக மாறும் பட்சத்தில் அது சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது என்று நம்மளுடைய விளக்கு ஏற்றனுடைய தத்துவத்தை நம்மளுடைய முன்னோர்கள் மிக தெளிவாக நமக்கு, அதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு ஆன்மீகத்தை உள்ளே புகுத்தி அதை செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இனிமேலாவது விளக்கு ஏற்றுவோமா? விளக்கு ஏற்றும் போதாவது, இந்த விளக்கு ஏற்றும் பொழுது இத்தனை நவகிரகங்களையும் வேண்டிக்கிட்டு தான் கோயிலில் போய் வணங்கணுங்க அவசியம் இல்லை. இந்த ஒரு விளக்கை ஏற்றுவதன் வாயிலாக இருந்த இடத்திலேயே நவ கிரகங்களையும் நீங்கள் என்ன செய்யலாம், வழிபாடு செய்ய முடியும் என்பதை உணர்த்துவது தான் இந்த செயலமா இல்லைங்களா? ஒரு விளக்கு தொடர்ந்து எரிவதற்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. அப்போ அந்த இடத்துல ஒரு விளக்கை தொடர்ந்து எரிய வைக்கும் பொழுது அங்கே ஆக்சிஜனோட உற்பத்தி அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த இடமே பிராண ஆற்றல் நிறைந்த இடமாக இருக்கும். அந்த பிராண ஆற்றல் நிறைந்த இடத்துல உங்க மன தூய்மையோடு உடல் தூய்மையோடு அந்த இடத்துல போய் நீங்க சமைக்கும் பொழுது உங்க எண்ண அலைகளும் நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாகத்தான் உருவாகும். இது அவர்களுடைய ஆன்மீக ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் ஒரு விளக்கு ஏற்றனுடைய தத்துவம் என்பது இதுதான். அப்போ காலை எழுந்தவுடன் முதல் வேளை உடல் தூய்மை மன தூய்மை பண்ணிட்டு
ஒரு விளக்கை ஏத்திட்டு, விளக்கு எங்க ஏத்தணும்னா கருவறை என்று சொல்லக்கூடிய சமையலறை. ஏனென்றால் உயிரை வளர்க்கக்கூடிய இடமே, உயிரை வளர்ப்பதற்கு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய சமைக்கக்கூடிய இடமாகிய சமையல் கூடத்தில் ஒரு விளக்கு ஏற்றுவதுதான் மிக மிக நல்லது. ஓகேங்களா? ஏத்திட்டு இந்த எண்ணத்தோடு சமைக்கும் பொழுது எந்தெந்த எண்ணத்தோடு சமைக்க வேண்டும், எப்படி பரிமாற வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கோமா இல்லையா, இந்த வழிமுறைகளில் நாம் பின்பற்ற வேண்டும். அப்ப இத்தனை விஷயங்களை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தால் நீங்கள் சமைக்கக்கூடிய உணவு உங்களுக்கு மருந்தாக மாறுமா, விஷமாக மாறுமா, ஆரோக்கியத்தை கொடுக்குமா, ஆரோக்கிய குறைபாட்டை கொடுக்குமா? மாற்றுக்கிறது கிடையாது இல்லையா, நிச்சயமா ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். இதுதான் வாழ்வியல் முறை. அப்ப வாழ்வியல் முறையை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் உணவு முறை வெற்றி அடையும். வாழ்வியல் முறையை கற்றுக்கொள்ளாமல் உணவு முறை ஒருபொழுது வெற்றி ஆகாது. அப்ப இது ஒரு பேசிக்கான வாழ்வியல் முறை. உணவை சமைக்கக்கூடிய கலை இந்த மனநிலையோடு சமைக்க வேண்டும், இந்த இடத்துல போய் சமைக்க வேண்டும், பவித்திரமான இடமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை. இந்த பவித்திரமான இடம் எப்படி இருக்க வேண்டும் என்று மகாபாரதத்திலையும் ஒரு கதை உண்டு. மகாபாரதத்திலையும் கிருஷ்ண பரமாத்மாவை துரியோதனன் அவனுடைய வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்திருப்பான். விருந்துக்கு அழைத்த உடனே கிருஷ்ணர் வர்றேன்னு சொல்லிட்டு போவார். ஆனால் போய் கொண்டிருக்கும் பொழுது அரண்மனைக்கு போக மாட்டார், அப்படியே இடது பக்கம் திரும்பி இன்னொருவருடைய வீட்டுக்கு சென்று விடுவார். அவர் யார்? விதுரர். நீதி என்று சொன்னாலே பீஷ்மர் நீதி என்று சொல்லவில்லை, விதுரர் நீதி என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக விதுரன் என்று சொன்னால், அவன் கண்ணு முன்னாடி தவறு நடந்தால் தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய ஒரே ஆன்மகன் அவன் மட்டும்தான் அந்த அரண்மனையில் இருந்தான், வேற யாருமே கிடையாது. ரெண்டாவது, அவன் வெளியில எங்கும் சாப்பிடுவது கிடையாது. கற்ற மனைவி அவங்க மனைவி செய்யக்கூடிய உணவு பதார்த்தங்களை மட்டும்தான் அவன் உண்டு கொள்வான். அப்போ கிருஷ்ணன் என்ன செய்வார்னா, அரண்மனைக்கு போற மாதிரி போய் விதுரருடைய வீட்டுக்கு செல்வார். விதுரருடைய வீட்டுக்கு போகும்பொழுது அந்த விதுரர் வீட்டுக்கு கிருஷ்ணன் வருகின்றான் என்பதை விதுரருடைய மனைவி பார்த்த உடனே அந்த அம்மனுக்கு என்ன மகிழ்ச்சி, சந்தோஷம், என்ன பண்றதுனே தெரியல, தலகால் புரியல, ஓடி போய் அந்த கிருஷ்ணரை வரவேற்று உட்கார வச்சு சந்தோஷத்துல அந்த அம்மா என்ன பண்ணு தெரியாம ஒரு வாழைப்பழத்தை எடுத்து தோலை உரிச்சு பழத்தை தூக்கி கீழே போட்டு தோலை தூக்கி கையில கொடுத்துரும். பழத்தை தூக்கி கீழே போட்டு தோலை கையில கொடுத்து தோலை சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாப்ல. இந்த நேரத்தில் விதுரன் உள்ளே என்ட்ரியாவார். இது வாழைப்பழத்தோலை சாப்பிட்ற பார்த்த உடனே அடிச்சு பிடிச்சி ஓடியாந்து வந்து அவங்க மனைவியை திட்டுவார். அறிவு இருக்கா, வந்திருக்குது கிருஷ்ணர், அவருக்கு நீ பழத்தை கொடுக்கணுமா தோலை கொடுக்குறேன்னா? அப்போத்தான் தெரியும் அவளுக்கு தோலை கொடுத்தது. அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், கொடுப்பவருடைய மனநிலையை பார், கொடுக்கக்கூடிய இடத்தை பார், எந்த இடத்துல இருந்துட்டு எந்த மனநிலையில அவர்கள் எந்த பொருளை கொடுக்கிறார்களோ அதுவே அந்த இடத்துல மிகச்சிறந்த உணவாக மாற்றம் பெறும் என்பது தான். நல்ல மனநிலையோடு நல்ல இடத்துலேருந்து கொடுக்கும் பொழுது சாதாரண ஒரு குவள சாதாரண தண்ணீர் கூட அவர்களுக்கு அருமருந்தாக அமிர்தமாக விளங்கும் என்பதற்காகத்தான் அந்த ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சொல்லுவாங்க, முன்னோ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம அம்மா சொல்லியிருப்பாங்க, வெளியில எங்கேயும் சாப்பிடாத கண்ணு. சொல்லியிருக்காங்களா இல்லையா? வெளியில எங்கேயுமே சாப்பிடாத, எந்த நேரமானாலும் சரி அம்மா உனக்கு இந்த புளிச்சாதம் வச்சிருக்க, சப்பாத்தி வச்சிருக்க, சாப்பிட்டுக்கோ. தீந்து வச்சுனா என்னையார் ஆனாலும் நீ வீட்டுக்கு வந்து சாப்பிடு. சொன்னாங்களா இல்லையா? இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஏன் வெளியில ஹோட்டல் இல்லையா? அப்படி கிடையாது. கட்டிய மனைவியிடமும் பெற்ற அன்னையிடம் மட்டும் வந்து சாப்பிடுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? இந்த இரண்டு பேரும் எந்த மனநிலையில் சமைத்து வைத்திருப்பார்கள்? அன்னைக்கு இருந்த மனைவியை சொல்றேன், அன்னைக்கு இருந்த அம்மாவை சொல்றேன். அப்போ எந்த மனநிலையில் சமைத்து வைத்திருப்பார்கள்? என்னுடைய வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு பசியோடு வருவாரு, அவருக்கு பிடித்த உணவுகளை நான் வச்சிருக்கேன், மனசார வந்து சாப்பிட வேண்டும் என்று நினைப்பார்கள். அம்மா என்ன சொல்ல, என் குழந்தை வெளியில போயிருக்கா, அவன் பசியோட தான் வருவான், அவனுக்கு பிடிச்ச உணவு வச்சிருக்க சொல்லி பார்த்து பார்த்து செஞ்சு செஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு இருக்குங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க? 8 மணிக்கு வரும்பொழுது அந்த கடையில் அந்த புரோட்டா கடைக்கு மறந்துடாம வாங்கிட்டு வந்துடும். இன்னைக்கு யாரும் சமைச்சு சாப்பிட்றதில்லை, வரும்போது வாங்கிட்டு வந்துடும். இன்னொரு சில பேர், நான் சாப்பிட்டேன், வீட்டுக்கு போனோம்னா என்ன சொல்லுவான், நான் சாப்பிட்டேன், உங்கள் உணவு டைனிங் டேபிள் இருக்கு, சாப்பிட்டு போட்டு மறந்துடாம தட்டை கழுவி வந்து படுத்து வைக்கு. இன்னைக்கு அதுதான் நடக்குது பாதி பேர் வீட்டில்.
அப்ப கட்டிய மனைவியிடமும் பெற்ற அன்னையிடம் மட்டும் வந்து சாப்பிடுங்கள் என்று சொல்வதற்கு காரணம், அந்த இரண்டு ஜீவன்களும் இரண்டு ஆத்மாக்களும் எந்த மனநிலையில் சமைத்து வைத்திருப்பார்கள் என்பதை பொறுத்துதான். அப்போ நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வெளியில உழைச்சிட்டு வந்து இங்க அம்மா கையிலயோ மனைவி கையிலயோ மனசார உக்காந்து பரிமாறி சாப்பிடும் பொழுது அதற்கு இட வீடு வேற எதுவுமே உலகத்துல கிடையவே கிடையாது. அதற்காகத்தான் முன்னோர்கள் சொன்னாங்க, பெற்ற அன்னையிடமும் கட்டிய மனைவியிடம் மட்டும் வந்து சாப்பிடுங்கள் என்று. இனிமேல் அப்படி செய்வோமா? மனசார சமைச்சு மனசார பரிமாறணும். நீ உனக்கு சாப்பாடு நீயே போட்டுக்குன்னு சொல்லக்கூடாது, குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். அதுதான் நல்ல முறைகள். அப்போ வாழ்வியல் முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்வியல் முறையை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் உணவு செய்யக்கூடிய முறை மருந்தாக மாறார். அப்போ இந்த மனநிலையில் சமைத்து பாருங்கள், இதனுடைய அனுபவத்தை உணருங்கள். அந்த அனுபவத்தினுடைய பலனை உணர்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு 21 நாள் தான் சார், ஒரு 21 நாள் மனசார இந்த செயலை பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, 21 நாளைக்கு முன்னாடி என்னுடைய மனநிலை எப்படி இருந்தது, 21 நாள் எப்படி இருக்கிறது, அப்போ இத்தனை நாள் நான் செய்த தவறு என்ன, இந்த 21 நாள் நான் சரி செய்து கொண்டது என்ன என்பதை உணர்ந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆரோக்கியமானவர்களே. செய்யலாமா இல்லைங்களா? ரைட். இனிமேல் இப்போ உணவை மருந்தாக்கும் கலையை கற்றுக்கொண்டாச்சு. இப்போ இந்த உணவை எந்தெந்த உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்தெந்த நோய்களுக்கு இந்த உணவுகள் எப்படி மருந்தாக மாறுகிறது, இந்த உணவுகளை மருந்தாக சாப்பிடுவது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா உணவாக சாப்பிடக்கூடிய கலையை கற்றுக் கொடுத்தாச்சு இல்லையா? உணவாக சாப்பிடக்கூடிய கலையை கற்றுக் கொடுத்தாச்சு. இனி என்ன செய்ய போறா? மருந்தாக எடுத்துக்கொள்வது எப்படி, அதான தேவை. இன்னைக்கு இருக்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு? தலைவலிக்குது, அதுக்கு நான் உணவா சாப்பிட்றேன், ஒரு மருந்துன்னு ஒன்று தேவை. எனக்கு மாத்திரை போடுவதற்கு விருப்பம் இல்லை, அந்த மாத்திரை போடுவதற்கு பதிலாக நான் சாப்பிடக்கூடிய இந்த உணவே எப்படி எனக்கு மருந்தாக மாறும், மருந்தாக எடுத்துக்கொள்வது எப்படி என்பதைத்தான் நாம் அடுத்த செஷன்ல பார்க்க போறோம். அப்போ உணவை மருந்தாக்கும் கலை, அதுக்கடுத்து உணவை நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுத்துவது. எத்தனையோ காய்கறிகள் இருந்தாலும் நாம் மருந்திற்கு என்று மருந்தாகவும் எடுத்துக்கொள்வதற்கும் உணவாகவும் எடுத்துக்கொள்வதற்கும் ஒரு வகையான காய்கறிகளை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அது எப்பேற்பட்ட காய்கறிகள் என்று கேட்டால், தமிழ்நாட்டினுடைய சீதோஷண நிலையில் விளையக்கூடிய காய்கறிகள், தமிழகத்தினுடைய தட்பவெப்ப நிலையில் விளையக்கூடிய காய்கறிகள், வருடம் முழுவதும் விளையக்கூடிய காய்கறிகள், நம் கிராமத்தில் எல்லாம் நம் வீட்டில் பந்தல் போட்டு விளைவிக்க வைக்கக்கூடிய காய்கறிகள், எப்பொழுதுமே நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறிகள், நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், அந்தந்த பருவ காலங்களில் நன்கு விளையக்கூடிய காய்கறிகள், அந்த காய்கறிகளைத்தான் நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். முதல்ல ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக வாழணும்னா நீ எந்த தட்பவெப்ப நிலையில் வாழ்கிறாயோ, எந்த சூழ்நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ, அந்த தட்பவெப்ப நிலையிலையும் அந்த சூழ்நிலையிலையும் விளையக்கூடிய காய்களும் கீரைகளும் தான் உனக்கு உணவு பிளஸ் மருந்து என்று தீர்மானித்தார்கள். அப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தளவில் 5 வகை நிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 75% மருத நிலம். மருத நிலம் என்று சொன்னால் வயலும் சார்ந்த இடமும். இப்போ வயலும் சார்ந்த இடத்துல விளையக்கூடிய காய்கறிகள் எல்லாமே நீர் காய்கறிகள், நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த காய்கறிகள் தான் உங்களுக்கு உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய நோய்களுக்கு அருமருந்தாக விளங்கக்கூடியது. அப்போ யோசிக்கல, எத்தனையோ காய்கறி இருக்கே, அத்தனை காய்கறியும் பச்சையாக சாப்பிடமானா? அத்தனை காய்கறிகளையும் பச்சையாக சாப்பிட வேண்டாம். நாம் பச்சையாக சாப்பிடக்கூடிய 12 காய்கறிகளைத்தான் நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம்.